So hello students, this is for class 11. Nama last class la vandu 7.1 7.2 paathom. So in this class we are seeing 7.12. You are given AB enil pinvarvatrinai sari paarka appdin solirukke. 7.12 la AB whole inverse equal to AB whole transpose equal to B transpose A transpose. இது வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு AB கண்டுபிடிக்கணும். ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணு. ஸோ இது தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். இது ஏ, இது பி. ஏல முதல்ல ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கணும். இந்த ஃபஸ்ட் ரோ, தென் ஃபஸ்ட்டு காலம் இது எடுத்துக்க. ஃபஸ்ட் ரோ அப்படிங்கிறப்ப இங்கே 4, 6, 2 ரோ வந்து சேஞ்ச் ஆகாது. ரோ அப்படியே தான் இருக்குது. ஆனால் பட் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது. பிகினிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாகவே நீ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரோ வந்து இட் ரிமைன் சேம், காலம் தான் மாறிட்டே வரும். காலம் வந்து ஃபஸ்ட்டு காலம் என்ன, 0, 3, -1. செகண்ட் காலம் வந்து 1, -1, 2. தேர்ட் காலம் வந்து -1, 4, 1. அதே மாதிரி செகண்ட் ரோ, இது செகண்ட் ரோ, செகண்ட் ரோ அப்படியே தான் இருக்கும். ஸோ 0, 1, 5, 0, 1, 5. ஏன்னா இது செகண்ட் ரோ தானே, இது வந்து ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, அடுத்தது வரக்கூடியது தேர்ட் ரோ. ரோ வந்து அப்படியே தான் இருக்குது. தென் 0, 1, 5. காலம் பார்த்துக்க, ஃபஸ்ட்டு காலம் என்ன, 0, 3, -1. செகண்ட் காலம் 1, -1, 2. தேர்ட் காலம் -1, 4, 1. அடுத்தது தேர்ட் ரோ, தேர்ட் ரோ என்ன, 0, 3, 2. ஸோ 0, 3, 2 இதை அப்படியே எழுதிக்கும். பிகினிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறனால இந்த மாதிரி எழுதுகிறோம். போக போக நீ டைரெக்டாக முட்டாது. இப்போ காலம் வந்து மேலே இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதிக்கும். தென் 1, -1, 2. எடுத்து எழுதுகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதணும். முதல்ல இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட். ஸோ இது செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா தேர்ட் எலிமெண்ட், இது தேர்ட் எலிமெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட் எலிமெண்ட், இதெல்லாம் இப்படியெல்லாம் போட்டால் கன்ஃபியூஸ் ஆயிரும். செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுக்க, 4 × 0, 0. தென் 6 × 3, 18. அண்ட் தென் 2 × -1, -1. கவனமாக வந்து கையை அடுத்ததுக்கு போயிடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4, இந்த 4 1 மல்டிப்ளை பண்ணு. மல்டிப்ளை பண்ணினா 4, தென் 6 × -1, -6. தென் 2 × 2, 4. அடுத்தது தேர்டு காலம், கை இந்த பக்கம் வந்துடணும், தள்ளி எழுதணும். தென் 4 × -1, 4 × -1, -4. தென் 6 × 4, 6 × 4, 24. அடுத்தது 2 × 1, 2. இந்த சைனெல்லாம் ரொம்ப கவனமாக எழுதணும், ஏன்னா சைனில் தான் தப்பு பண்ணிடுவாங்க. அடுத்தது இதுக்கு வர, செகண்டுக்கு வர. ஸோ செகண்ட்னா கை வந்து செகண்ட் ரோக்கு வந்துடணும். இந்த இடத்துல 0 × 0, 0. தென் 1 × 3, 3. அந்த தென் 5 × -1, -1. சாரி, -5. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 0 × something, 0. 1 × -1, -1. இங்கே 5 × 2 = 10. அடுத்தது இங்கே 0 × something, 0. 1 × 4, 4. 5 × 1, 5. அடுத்தது தேர்ட் ரோ, அப்போ கை தேர்ட் ரோக்கு வந்துடணும். 0, 3 × 3 = 9. தென் -2. அடுத்தது இங்கே 0. தென் -3. 2 × 2, 4. ஃபஸ்ட் எலிமெண்ட், ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 0. தென் 3, 4 = 12. தென் +2. ஸோ கவனமாக ஃபஸ்ட் ரோவில் தான் கை வரணும், அடுத்தது செகண்ட் ரோ, அடுத்தது தேர்ட் ரோ, அப்புறம் ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஸோ இந்த 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கவனமாக பார்த்துக்கலாம். இப்போ இதை சிம்பிளை பண்ண, 18 − 1 = 17, 2. தென் -2. தென் 22. இங்கே பார்த்தீங்கன்னா -2. தென் 9, 9. அடுத்தது 7. தென் ப்ளஸ் 1. தென் வாட், 14. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஏபி தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் போட முடியாது.
அடுத்த முறை போடுறப்ப நீ டைரெக்டாக போட்டுக்க. நான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இங்கே 2 × −1 − 2 எழுதணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் தவறாயிரும். இது ஸோ கவனமாக அது பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து 16 அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபி ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஏபி ஹோல் இன்வர்ஸ் அப்படின்னா ரோவை அப்படியே காலமாக மாற்றிக்கிறேன். இந்த ரோ இருக்குல்லையே, அந்த ரோவை அப்படியே காலமாக மாற்று. ஸோ செகண்ட் ரோவை காலமாக மாற்று. படுத்திருக்கிறத நிமித்தி திசை மாதிரி எழுதுகிற அவ்வளோதான். அடுத்தது 7 × 1 = 14. இப்போ ஏபி ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இதை 1 மார்க் பண்ணிக்க. ஸோ ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அடுத்தது பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பி டிரான்ஸ்போஸ் அப்படின்னா இந்த ரோவை அப்படியே காலமாக திருப்பு. ஸோ 0, 1, −1. ஸோ ஃபஸ்ட் எழுதிட்டோம். அடுத்தது செகண்டு 3 − 1 = 4. 3 − 1 = 4. அடுத்தது தேர்டு −1 = 2, 1. ஸோ ரோவை அப்படியே காலமாக மாற்றிட்டோம். அடுத்தது 4, 6, 2 இப்படி எழுதணும். 4, 6, 2. 0, 1, 5 இப்படி எழுதணும். 0, 1, 5. 3, 0, 3, 2 இப்படி எழுதணும். 0, 3, 2. ஸோ இந்த மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா நிரலை நிறையாவும் நிறைய நிரலாகவும் மாற்றக்கூடியது தான் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ டைரெக்டாக போடலாம். அந்த மாதிரி எல் ஷேப்பெல்லாம் போடாமல் டைரெக்டாக போடலாம். இப்போ இது ஃபஸ்ட் ரோ. ஃபஸ்ட் ரோவையும் எதையும் எடுக்கிறோம், ஃபஸ்ட்டு காலத்தையும் எடுக்கிறோம். ஸோ 0 × 4 0, 3 × 2 6, 3 = 18. இங்கே −2. அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலத்து எழுது. ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட் 0. கை வந்து தள்ளி வந்துடணும். அடுத்தது 3 × 1 = 3. அடுத்தது −5. அடுத்தது தேர்ட் காலத்து எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட் 0, செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் 9, தேர்ட் எலிமெண்ட்டு தேர்ட் எழுப்பு. அடுத்தது −2. அடுத்தது செகண்ட் ரோக்கு வர. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் 1 × 4 = 4, −1 × 6 −6, 2 × 2 = 4. அடுத்தது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 0 × −1 = 0, தென் −1 × 1 −1. அடுத்தது 2 × 5 10. அடுத்தது செகண்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ இங்கே 0. அடுத்தது −1 = 3 −3, 2 × 2 = 4. அடுத்தது தேர்ட் ரோ. தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம் −4. அடுத்தது 4 × 6 24, 1 × 2 = 2. அடுத்தது −1 × 2 காலம் 0. அடுத்தது 4 × 1 = 4, 1 × 5 = 5. அடுத்தது தேர்ட் காலம் 0. அடுத்தது 4 × 3 = 12, 1 × 2 = 2. ஸோ இதோட மதிப்பை வந்து 2. இது 2 மார்க் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு நம்ம 1 கண்டுபிடிச்சிங்களே, 1 வந்து 16 − 2 = 7, 2 = 9 = 1, 22 = 9 = 14. இங்கேயும் அதே தான், இது இங்கேயும் அதே தான். ஸோ 1 = 2, தட் இஸ் ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் சமம் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். தேங்க்யூ. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கண்டிப்பாக வரும்.